ஒரு இமேஜை நீங்கள் எவ்வளோதான் ப்ராசஸ் பண்ணாலும் அது சோஷியல் மீடியாக்கோ இல்லை ப்ரிண்ட்டுக்கோ போகும்போது அந்த இமேஜோட ஷார்ப்னஸ் சஃபிஷியண்ட்டாகவும் ரீசனபிளாகவும் இருந்தால் அந்த இமேஜுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கிடைக்கும் ஃபோட்டோஷாப்பில் டிஃபால்ட்டாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷார்பனிங் மெத்தட்ஸ் இருக்குது பட் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம வேறு ஒரு மெத்தடில் ஷார்பன் பண்ண போகிறோம் அது என்ன வேறு ஒரு மெத்தட் பார்த்தரில் வாங்க ஒரு இமேஜை ப்ராசஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த ஷாப்பனிங்கை மட்டும் ஃபைனலாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்மக்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது இந்த இமேஜ் ஃபுல்லி ப்ராசஸ் இமேஜ் பட் இருந்தாலும் இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது அது வேறு ஒன்றும் இல்லை ஷார்ப்னஸ் தான் ஜஸ்ட் இந்த லேயரை கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ் அதர்ஸ் ஹை பாஸ் ஃபில்டர் இந்த ஹை பாஸ் ஃபில்டரில் ஜஸ்ட் இதை நான் ஜீரோ லெக்சர்ன் ஒரு ஜூம் பண்ணிக்கலாம் இந்த வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும் ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது எந்த இடத்துல டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறோம் வரமோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கணும் ஸோ இப்போ ஸ்லைட்லி மூவ் பண்ணிக்கிட்டே வரேன் ஸோ எந்த இடத்துல எனக்கு அந்த டெக்ஸ்டர்ஸ் அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் தெரியுதோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல நல்லா தெரியுது ஸோ இங்க நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஹிட் ஓகே தட்ஸ் இட் இந்த ஹை பாஸ் லேயரோட பிளண்டிங் மோஸ்ட் கான்ட்ராஸ்ட் குரூப்ல இருக்க எது வேணாலும் வைக்கலாம் ஓவர்லே சாஃப்ட் லைட் ஹார்ட் லைட் இதுல எது வேணாலும் நல்லாவே வொர்க் அவுட் ஆகும் நான் ஓவர்லே வச்சுக்கிறேன் இது வித் ஹை பாஸ் ஃபில்டர் இது வித் ஹை பாஸ் ஃபில்டர் இந்த ஹை பாஸ் ஃபில்டர்ல அப்படி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்

கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும் அதோட பிஹேவியர்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ இருக்குது அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த டுவெண்ட்டி செவன் பிளண்டிங் மோட்ஸோட பிஹேவியர்ஸை ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் இந்த பிளெண்டிங் மோட்ஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் கிரே அப்படிங்கிறது இன்விசிபிள் ஸோ இப்போ நமக்கு வந்திருக்குது ஹைபாஸ் லேயர் ஃபிஃப்டி பர்சன்ட் கிரேவோட அதோட எட்ஜஸ் டிடெக்ஷன் மட்டும் வேறு கலரில் இருக்கும் ஸோ தட் அது மட்டும் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இப்போது இங்கெல்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கிரேவாக இருக்குது பட் இந்த இடத்துலலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் கிரே இல்லை அதை செக் பண்ணுறது ஜஸ்ட் கலர் பிக்கிற எடுத்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே போய் பார்த்தா இந்த இடத்துல ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் இருக்குது ஸோ அந்த ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் வந்து என்ன விஷயம் அப்படின்னா அதில் வந்து சின்ன ஒரு ஷார்ப்னஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு இடத்துல க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே போகிறேன் இது ஃபிஃப்டி பர்சன்ட் கிரேவாக இருக்குது ஸோ நான் இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணேன் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கிரேவாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு இடம் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணுறேன் இது ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி எயிட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து மாறிக்கிட்டே போகும் எனிவே இது ஓவரால் ஃபிஃப்டி பர்சன்ட் லேயரில் எட்ஜஸோட டிடெக்ஷன் மட்டும் வேறு வேறு கலரில் ஷிஃப்ட் ஆயிருக்கு அதனால தான் இந்த ஷாப்னஸ் நமக்கு ஏற்படுது இந்த ஷாப்பனிங் ஒர்க் ஃப்ளோவை ஈஸியாக மாற்ற நான் இதை ஒரு ஆக்ஷனாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அந்த ஆக்ஷனை ப்ளே பண்ணுறேன் ஜஸ்ட் ஷாப் அண்ட் ப்ரோன்னு ஒரு ஆக்ஷன் ஜஸ்ட் ஒரு கிளிக் ஸோ தட்ஸ் இட் இப்படி கிளிக் பண்ண உடனே என்ன வேல்யூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் வந்து கேட்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ எனக்கு இது போதும் அப்படின்னா இந்த வேல்யூ வச்சுட்டு ஹிட் ஓகே ஸோ கொடுத்த உடனே அப்ளை ஆகிடும் இன்கேஸ் உங்களுக்கு இமேஜில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் இன்னுமே எனக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணும் இன்னுமே வந்து ஷாப்னஸ் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த இடத்துல ஹை பாஸ் இருக்கிற இடத்துல டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விண்டோ வந்துடும் ஸோ இப்போ நீங்க தேவையான அளவுக்கு இன்னமே கூட வந்து ஷாப்னஸ் வச்சுக்கலாம் ஜஸ்ட் ஹிட் ஓகே ஸோ அண்ட் தென் இல்லை எனக்கு இந்த காஸ்டியூம் மட்டும் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் வந்து ஷாப் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் இந்த லேயர் செலக்டடாக இருக்கும் போது ஜஸ்ட் கண்ட்ரோல் ஜே போட்டுக்கோங்க அண்ட் தென் இதை ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு மாஸ்க் இப்போ ப்ரஷ் டூல் எடுத்து இந்த இடத்துல பிளாக்காக இருந்தால் இங்கே ஒயிட்ல பெயிண்ட் பண்ணணும் ஸோ இங்கே ஒயிட்டாக மாற்றிட்டு

பண்ணனும் அதுவும் நான் டெஸ்ட்ரக்டிவாக இருந்தால் ஐ மீன் அடிக்கடி நமக்கு தேவையானப்ப மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் ரொம்பவே வசதியாக இருக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னொரு இமேஜ் இதுக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் இப்போது இந்த இமேஜில் இனிமேல் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் ஜீரோலேருந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரோம் ஸோ எந்த இடத்துல நான் சாட்டிஸ்ஃபைடோ அந்த இடத்துல விட்டுறேன் ஜஸ்ட் ஹீட் ஓகே தட்ஸ் இட் உடனே இந்த இமேஜ் வந்து ஷார்பன் ஆகிடும் இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர் இன்னும் ஷார்ப்னஸ் அதிகமாக வேணும்னா டபுள் கிளிக் பண்ணி இதோட வேல்யூவை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது லைவ் ஸ்லோவாக வந்து ஷார்ப்னஸ் அப்டேட் ஆகும் ஸோ தென் உங்களுக்கு காஸ்டியூம் மட்டும் தனியா வந்து ஷார்ப்னஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் டூப்ளிகேட் எடுத்துட்டு இன்வெர்ட் மாஸ் போட்டு அங்கே மட்டுமே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஜஸ்ட் இந்த ஹேரில் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இங்கே மட்டும் ஷார்ப்பஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா இங்கே மட்டும் பண்ணலாம் இல்லை இந்த ஃப்ரேமில் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஐஸ்ல மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மட்டும் ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதான் அந்த லேயர் மாஸ்க் இங்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒயிட் ஏரியாஸ் எல்லாமே வந்து அஃபெக்டட் ஸோ இந்த ஒயிட் ஏரியாஸ் எல்லாமே வந்து ஷார்ப்பஸ் இருக்கும் திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் இந்த ஷார்ப்னஸ் ரொம்பவே ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும் ஒரு இமேஜை ப்ராப்பராக்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னொரு இமேஜ் இப்போ இந்த இமேஜ்க்கு அதே ஆக்ஷனை ப்ளே பண்றேன் இந்த இமேஜ்ல ஜஸ்ட் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க மட்டும் மட்டும் அந்த டெக்ஸ்சர் இருக்கு இங்கே இல்ல இந்த பக்கம் இல்ல ஏன்னா இதெல்லாம் டிஃபோக்கஸா இருக்கு டிஃபோக்கஸா இருக்க இடத்துல ஷார்ப்னஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சோ அண்ட் தென் இந்த ஷார்பனிங்க ஒரு ப்ராப்பரான இடத்துல தான் பண்ணணும் ஒன்லி ஃபோக்கஸ்டா இருக்க ஏரியால ஷார்பன் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் பிளர்ரா இருக்க இடத்துல ஷார்பன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சோ இப்போ இந்த இமேஜ்க்கு இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிட்டு இன்வெர்ட் மாஸ் போட்டு ஜஸ்ட் இந்த ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் தென் இந்த ஆர்னமெண்ட்ஸ் எங்கெல்லாம் பாப் வேணுமோ அங்கெல்லாம் கூட பண்ணிக்கலாம் ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் ஸோ தட்ஸ் இட் கைஸ் இந்த ஹை ஹைபாஸ்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணி பண்ண இமேஜ் ஷாப்பனிங் ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் வந்துருக்கும் நம்புறேன் இனிமே உங்களோட இமேஜ்க்கு தேவையான அளவு ஷார்ப்னஸ் வச்சு பட்டையை கிளப்புங்க உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க வழக்கம் போல பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் திஸ் சந்திரபாரதி ஃப்ரம் ஸ்டுடியோஸ் ஆஃப்